அரசாங்கம் நல்லா இருக்கட்டும், மன்னன் நல்லா இருக்கட்டும், தினம் எல்லா கோயிலையும் பிரார்த்தனை பண்ணுறோம். கோவையிலே ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மேலே நடக்கிறது. அவர் ஒரு ஆன்மீகவாதி. இடிக்கப்பட்ட ராமர் கோவிலையே கட்டியிருக்கின்றார். நம்ம நாட்டினுடைய அரசாங்க சிம்பல் கோபுரத்தை தான் வச்சிருக்கு. கோபுரம் தாங்கிய நாடு தான் தமிழ்நாடு. அப்படி ஒரு கோபுரத்தை இடிக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதத்தோடு இடிக்கலாமா? ஒரு கோயிலுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனால கூட வர்ணம் பூச வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு ஆகம விதிகள் சாஸ்திரம், சாமி சக்தி கண்ணாடியில் இறக்கி வைப்போம், மரக்கட்டையில் இறக்கி வைப்போம், எப்படி அத்திவரதர் அந்த கதை தான், அது மாதிரியெல்லாம் செஞ்சு தான் சாமியை இறக்கி வைப்போம். இது ஒன்றுமே செய்யாமல் ஒரு சாமி சிலையை மாற்றுறதோ ஒரு கட்டடத்தை மாற்றுறதோ, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் புராணாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்லமும் தெளிந்தார்க்கு இந்த உயிராகி ஜீவன் சிவலிங்கம். கோவில் ஒன்றும் சாதாரணமாக கட்டலை, அது தலை கை கால் எல்லாம் இருக்கிறதாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்கத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த தரக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு தான் அரசாங்கம் இருக்குது. மக்கள் 1000 பேர் போராடுறாங்க, 1000 பேர் எங்களுக்கு இது வேணும்னு கேட்குறாங்க. இந்த 1000 பேருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய மரண தண்டனை விதித்தது போல இந்த கோவில் இடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கு வேணால் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கள் இந்துக்களுக்கு கோயில் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது. இப்படி நம்பிக்கை இருக்கிற ஒரு கோயிலை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் பல சடங்கு சம்பிரதாயம் இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல் ஒரு கோயில் இடித்து தள்ளினால் அந்த நாட்டு அரசனுக்கு ஆபத்து, அந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து, அதை வழிபடுகின்றவர்களுக்கு ஆபத்து என்பது இந்து மத சாஸ்திரம் சொல்கிறது. வான்மையில் வளாத செய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நல்ல தவம் வேள்வி மல்க, நாடு வளர்கட்டும் தினமும் எல்லா கோயிலும் பிரார்த்தனை பண்ணுறோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனிதநேயம் மிக்கவர். பலமுறை நானே அவருக்கு திருநீர் வைத்திருக்கின்றேன், அதை மகிழ்ச்சியாக மரியாதையுடன் ஏற்றிருக்கின்றார். இந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்கின்ற கருத்து நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய கவனத்திற்கு போனால் சரி கோவிலை இடித்து விடுங்கள் என்று சொல்லுவாரா என்பது எங்களுக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. எல்லாம் நிறைவாகட்டும். நம்முடைய தமிழக அரசு பொறுப்பேற்று இன்று சிறப்பான முறையிலே இந்த கொரோனா காலத்திலே பல்வேறு சவால்களை சமாளித்து இன்று இந்த கொரோனா தாக்கம் குறைந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாம் நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய, நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகரமான எல்லா வேலைகளையும் ஒரு கட்சி தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல், ஆளுகின்ற கட்சி தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல், அனைவரும் ஒன்று கூடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற நிலையிலே எல்லோரும் செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் கோவையிலே ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அது என்ன கோர சம்பவம் என்று சொன்னால், ஒரு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலை இயந்திரங்களின் மூலமாக மிகப்பெரிய கோபுரத்தையே இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார். இது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அரசுக்கு ஒரு இடம் தேவையானால் அது மக்கள் கட்டாயம் வழங்குவார்கள். ஒரு சின்ன மேடையாக இருந்தால் பரவாயில்லை, அல்லது நேற்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருந்தால் பரவாயில்லை, 100 ஆண்டுகளுக்கு மேலால் ஒரு 1000கணக்கான மக்கள் வழிபாட்டுக்குரிய, ஏழை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபாட்டுக்குரிய இந்த ஆலயத்தை இடித்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய 1000 பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கவில்லை, அல்லது மருத்துவமனை அமைக்கவில்லை, அங்கே ஒரு கல்விக்கூடம் அமைக்கவில்லை. எல்லோரும் சுற்றுலா பூங்கா அமைக்கிறார்கள். அந்த பூங்காவிலே என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இந்த பூங்கா அமைப்பதற்கு இந்த கோவிலை இடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பூங்காக்குள்ளே ஒரு கோயில் இருக்கலாம், பூங்காக்குள்ளே ஒரு சர்ச் இருக்கலாம், பூங்காக்குள்ளே எல்லாமே இருக்கலாம். எல்லா மக்களுக்கு தேவையான வழிபாட்டு ஸ்தலங்கள் இருப்பதில் என்ன தவறு? அதை இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற நேரத்திலே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனிதநேயம் மிக்கவர். பலமுறை நானே அவருக்கு திருநீர் வைத்திருக்கின்றேன், அதை மகிழ்ச்சியாக மரியாதையுடன் ஏற்றிருக்கின்றார். இந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்கின்ற கருத்து நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய கவனத்திற்கு போனால் சரி கோவிலை இடித்து விடுங்கள் என்று சொல்லுவாரா என்பது எங்களுக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மேலே நடக்கிறது. அவர் ஒரு ஆன்மீகவாதி.
இடிக்கப்பட்ட ராமர் கோவிலையே கட்டியிருக்கின்றார். அப்படி அவருடைய ஆட்சி நடக்கும்போது இந்த தமிழகத்திலே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. கேரளாவிலே யானை வைத்து அந்த நாட்டினுடைய சிம்பல் இருக்குது, அரசாங்க சிம்பல். நம்ம நாட்டினுடைய அரசாங்க சிம்பல் கோபுரத்தை தான் வச்சிருக்கு. கோபுரம் தாங்கிய நாடு தான் தமிழ்நாடு. அப்படி ஒரு கோபுரத்தை இடிக்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதத்தோடு இடிக்கலாமா? ஒரு கோயிலுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனால கூட, வர்ணம் பூச வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அதற்கு ஆகம விதிகள் சாஸ்திரம், சாமி சக்தி கண்ணாடியில் இறக்கி வைப்போம், மரக்கட்டையில் இறக்கி வைப்போம், எப்படி அத்திவரதர் அந்த கதை தான், அது மாதிரியெல்லாம் செஞ்சு தான் சாமியை எடுத்து வைப்போம். இது ஒன்றுமே செய்யாமல் ஒரு சாமி சிலையை மாற்றுறதோ ஒரு கட்டடத்தை மாற்றுறதோ, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லமும் தெளிந்தார்க்கு இந்த உயிராகி ஜீவன் சிவலிங்கம். கோவில் ஒன்றும் சாதாரணமாக கட்டலை, அது தலை கை கால் எல்லாம் இருக்கிறதாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு வேணால் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கள் இந்துக்களுக்கு கோயில் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கிறது. இப்படி நம்பிக்கை இருக்கிற ஒரு கோயிலை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. ஒன்றுமே செய்யாமல் ஒரு கோயிலை இடித்து தள்ளினால் அந்த நாட்டு அரசனுக்கு ஆபத்து, அந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து, அதை வழிபடுகின்றவர்களுக்கு ஆபத்து என்பது இந்து மத சாஸ்திரம் சொல்லுகிறது. வான்மகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களவங்க, நல்ல தவம் வேள்வி மல்க, நாடு வளர்கட்டும்னு தினமும் எல்லா கோயிலும் பிரார்த்தனை பண்ணுறோம். அரசாங்கம் நல்லா இருக்கட்டும், மன்னன் நல்லா இருக்கட்டும், தினமும் எல்லா கோயிலும் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்படி கோயில் நகரமாக விளங்கக்கூடிய இந்த கோயில் நகரத்திலே வணக்கத்திற்குரிய பேரூராதீனம், வணக்கத்திற்குரிய சிறவையாதீனம், வணக்கத்திற்குரிய நம்முடைய வராகி மணிகண்ட சுவாமிகள், ஜெகநாத சுவாமிகள், ஆர்சா வித்யா குருகுலம், சின்மயா மிஷன், ஈசா, எவ்வளோ எவ்வளவு பெரிய ஆன்மீக ஸ்தாபனங்கள் இந்த கொங்கு நாட்டில் நிறைந்து காணப்படுகிறது. யாரும் எதையும் கேட்கல. ஏதாவது கோவையில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் பெருசாக நடக்குதுன்னா எங்களை கூப்பிட்டு ஆன்மீகவாதிகள் எல்லாம் கருத்து கேட்பார்கள். எங்களையெல்லாம் ஆரையும் கூப்பிடல, ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி இடித்தாச்சு. எல்லா இந்து மக்களும் போராடுறாங்க, எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. இது வேதனையாக இருக்கின்றது, இந்த வேதனை மாற வேண்டும். இடிக்கப்பட்ட ராமர் கோவில் அவ்விடத்திலே கட்டியதைப் போல இடிக்கப்பட்ட இந்த அம்மன் கோவில் அவ்விடத்திலே கட்டியே தீர்வோம் என்று மக்கள் சூறுவளிக்கிறார்கள். எங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் அரசாங்கத்துக்கு சொல்வதா, மக்களுக்கு சொல்வதா, இல்லை தர்மத்தை எப்படி தான் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்வதா என்கின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலை மாறி நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமயங்களுக்கும் நம் நாட்டில் இடம் உண்டு. நம் நாட்டில் அவர்களுக்கு எல்லா வாழ்வாதாரங்களும் உண்டு. இருந்த போதிலும் கூட பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த இந்து நாட்டிலே இந்துக்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு அநீதி ஏற்படுகிறது. இப்பொழுது கோவையில் ஏற்பட்ட இந்த அநீதி மிக கவனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. இது போன்ற அவல நிலை இனிமேல் ஏற்படக்கூடாது. அரசாங்கம் சட்டங்கள் போடலாம், அரசாங்கம் கோர்ட் உத்தரவு போடலாம், எப்படிப்பட்டு இது வேணாலும் போடலாம். இது மக்களுடைய பிரச்சனை. மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது. அப்போ மக்கள் 1000 பேர் போராடுறாங்க, 1000 பேர் எங்களுக்கு இது வேணும்னு கேட்குறாங்க. இந்த 1000 பேருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய மரண தண்டனை விதித்தது போல இந்த கோவில் இடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற செயல்பாடு நடைபெறக்கூடாது. அதற்கு துணை போகின்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த அரசு அதிகாரிகள், அரசாங்கத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த தரக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். கட்டாயம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்பார். இதுபோன்ற இனிமேல் இந்த சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்கு இந்த கோவில் ஆதாரமாக இருக்கிறது. மீண்டும் அந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் அவ்விடத்திலே அமைய வேண்டும் என்கின்ற மக்கள் விருப்பத்தை நாம் எல்லோரும் பூர்த்தி செய்வோம். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட்.